ஹலோ மைடியர்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உட்கடரை பற்றின ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். பூபாலன்ற ஒரு மரம் வெட்டி கானகபுரம் என்ற ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தான். அவனோட மனைவி பேர் வசந்தி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. தினைக்கும் காலையில் பூபாலன் தன்னோட கோடாரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போவான். காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய சோறில் நல்லா தண்ணியை ஊற்றி தின்னுட்டு காலையிலேயே காட்டுக்கு கிளம்பிடுவான். காட்டுக்கு போய் பகல் ஃபுல்லாக அங்கே காய்ந்த விறகுகளெல்லாம் வெட்டிட்டு மாலையில் சந்தைக்கு அந்த விறகுகளெல்லாம் கொண்டு போகிறதுக்காக கட்டி வச்சுருவான். மீதி இருக்க நேரத்தில் அங்கே இருக்க காய்கனி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடையில் தண்ணி வேணும்னா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அங்கேயே ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுருவான். சாயங்காலம் ஆனதும் அந்த விறகுகளை எடுத்து சந்தையில் வித்துட்டு அதில் வர காசு எடுத்துகிட்டு போய் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் தன்னோட மனைவிக்கிட்ட கொடுப்பான். மனைவி, அரிசி பருப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு எப்படியாவது குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. இதே மாதிரி தன்னோட வாழ்க்கையை பூபாலன் வாழ்ந்துட்டுருக்கான். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, காட்டுக்கு கோடாரி எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு முனிவரை பார்க்குறான். தன்னோட தலையில் இருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு முனிவருக்கு முன்னாடி வணங்கி அவரை பணிந்து நிற்கிறான். முனிவரும் பூபாலனை பார்த்து, "முன்னேறி போய்ப்பார் மகனே" அப்படின்னு சொல்லிடுறாரு. பூபாலனும் அவரை வணங்கிட்டு வழக்கம் போல காட்டுக்கு போய் விறகுகளை எடுத்து சந்தையில வித்துட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பிட்டு திண்ணையில உட்காந்துருந்த பூபாலனுக்கு ஒரே சந்தேகம். முனிவர் நம்மளை பார்த்து, "முன்னேறிப்போ மகனே" அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கு புரியவே இல்லை. இவர் சந்தேகமா முழிச்சிட்டு இருக்கதை பார்த்த அவர் மனைவி, "என்னடா இவர் இப்படி முழிச்சிட்டு இருக்காரு" அப்படின்னு அவரை பார்த்து என்ன ஆச்சுங்கன்னு கேட்கிறார். அதை கேட்டு பூபாலன், "தூக்கத்துல இருந்து அரண்டு போய் எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சு இன்னைக்கு ஒரு முனிவரை பார்த்தனா அவரை என்னை பார்த்து முன்னேறிப்போ மகனின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு ஒன்றுமே புரியல" அப்படின்னு தன்னோட மனைவியை பார்த்து சொல்கிறாரு. பூபாலனோட மனைவி வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே உள்ளவ. உடனே அதை கேட்டு அவள் சொல்கிறா, "முனிவர்கள் எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தாங்க சொல்லுவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வழக்கமாக போகிறத விட கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பாருங்கள்" அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறா. அதை கேட்டுட்டு பூபாலன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பூபாலன் கோடாரியை தூக்கிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டான். காட்டில் வழக்கமாக போகிற தூரத்தை விட கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரே தேக்கு மரம். தேக்கு மரத்தை பார்த்த பூபாலனுக்கு இதை தான் நமக்கு முனிவர் சொல்ல வந்திருப்பார் போலன்னு நினச்சிட்டு அங்கேருந்து தன்னால் தோளை எவ்வளோ சுமந்து கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு தேக்கு மரத்தை வெட்டிட்டு போய் சந்தையில் விற்காம மரக்கடை வியாபாரிக்கிட்ட போய் விற்க ஆரம்பிக்கிறான். நைட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் தன்னோட மனைவி கிட்ட சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். மனைவிக்கு ஒரே சந்தோஷம், முனிவர் சொன்னது ஒரு நல்ல காரியமாக இருந்திருக்கே அப்படின்னு. கணவன் கொடுத்த பொருளை வாங்கி வச்சுட்டு மீதி பணத்தை எடுத்து சேர்த்து வைக்கிறான். கணவன் கிட்ட சொல்கிறான், "மீதி பணத்தை சேர்த்து வச்சு நம்ம ஒரு நல்ல வீடு கட்டலான்ட்டு." பூபாலனுக்கும் தன்னோட மனைவி சொன்ன யோசனை ஒரு நல்ல யோசனையாக பட்டுச்சு. ஏன்னா அவங்க ஒரு ஓலை வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த வீட்டை சரி பண்ணணும்னு பூபாலனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால டெய்லியும் காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் தேக்கு மரங்களை வெட்டிட்டு அந்த கடை உரிமையாளர்கிட்ட போய் தேக்கு மரத்தை விற்றுருவான். இந்த மாதிரி ஒரு 2-3 மாதங்கள் பண்ணிக்கிட்டே இருந்த பூபாலனுக்கு தன்னோட வீட்டை கட்டுற அளவுக்கு காசு வந்துருச்சு. தன்னோட வீட்டையும் கட்டி முடிச்சிட்டான். பூபாலன் வீட்டை கட்டினதை மட்டும் இல்லாமல் தன்னோட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, காசு இல்லாதவங்களுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் வழக்கம் போல் காட்டுக்கு தேக்கு மரத்தை வெட்டுறதுக்காக போகிறான். போயிட்டு இருக்கப்ப பார்த்தா அந்த முனிவரை அங்கே சந்திக்கிறான். முனிவரை பார்த்ததும் காலில் தொப்புன்னு விழுந்துட்டான். "கடவுளே, உங்களால் தான் நான் இந்த நிலைமையில் நிற்கிறேன். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணுன்ட்டு காலில் விழுந்து வணங்குறான். அப்பவும் முனிவர் என்ன பண்ணுறாரு, "முன்னேறி செல் மகனே" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை கேட்ட பூபாலன், "முனிவர் நமக்கு எது சொல்கிறாந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாருன்னு" அடுத்த நாள் காலில் இன்னும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு காட்டில் ரொம்ப தூரம் போனான். போனால் அங்கே ஒரே சந்தன மரம். அதை பார்த்தோன்னா பூபாலனுக்கு ஒரே ஆச்சரியம். இதை தான் நம்மக்கிட்ட முனிவர் சொல்ல வந்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டு தன் தோளில் எவ்வளோ சந்தன மரத்தை சுமக்க முடியுமோ அவ்வளோ சந்தன மரத்தை எடுத்து வெட்டிட்டு போய் மரக்கடை உரிமையாளர்கிட்ட டெய்லியும் வித்துருவார். இதே மாதிரி டெய்லி அவர் லைஃப்பில் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் பூபாலனும் அவர் மனைவிக்கும் தேவையான அளவுக்கு எல்லா பணமும் செல்வமும் கிடச்சிருச்சு. உடனே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க,
இன்னமே நம்ம காட்டுக்கு போய் மரத்தெல்லாம் வெட்ட வேணாம், நமக்கு தேவையான அளவுக்கு பணம் செல்வம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சுன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப பாண்டின்ற ஒருத்தன் அங்க வரான். பாண்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் அந்த மரக்கடை ஓனர். அவன் வந்து பூபாலன்ட்ட சொல்றான், பூபாலா பூபாலா, நீ கொஞ்சம் சந்தன மரத்தை தான் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கற, நீ நிறைய சந்தன மரத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தனா நான் உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன், நீயும் பெரிய பணக்காரன் ஆகலாம்னு சொல்றாரு. உடனே பூபாலன் சொல்றான், இல்ல பாண்டி அவர்களே, எனக்கு தேவையான அளவுக்கு செல்வமும் பணமும் என்கிட்ட வந்துருச்சு, இனிமே நான் மர வெட்ட போவேனான்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பாண்டியும் பூபாலனை எப்படியாவது மர வெட்ட அனுப்பலான்னு அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா பூபாலன் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பாண்டிய பார்த்து, ஐயா ஒரு காலத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தேன், ஆனா கடவுள் அருளால இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன், எல்லா செல்வமும் என்கிட்ட இருக்கு, பணத்துக்கு குறைவே இல்லை, சாப்பாட்டுக்கும் குறைவே இல்லை, எனக்கும் ரொம்பவே வயசாயிருச்சு, இதுக்கு மேல நான் காட்டுல போய் மரம் வெட்டி எங்கேயாவது மயங்கி விழுந்தேன்னா என்ன பண்றது, அதனால நான் இனி காட்டுக்கு போய் மரம் வெட்டுறதா இல்லை ஐயா அப்படின்னு சொல்லி பாண்டிய திரும்பவும் அவர் கடைக்கு அனுப்பிட்டாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிய போல் ரொம்ப பேராசப்படாமல் பூபாலன் போல் அவனோட தொழிலில் அவன் நம்பிக்கையாக இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி முன்னேறி போனானோ அதே மாதிரி நம்மளோட வேலையிலையும் நம்ம நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி போகணுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் பெரிய இடத்துக்கு போவோம். அதே சமயத்தில் பூபாலன் எப்படி தன்னால் இயன்ற உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சானோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முயன்ற உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும். Good night. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.